மல்லிகை தோட்டத்தில் ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இங்கே சொன்ன தலைவர்மாரெலாம் பேசும்போது, இங்கே உள்ளவங்களாம் இப்போ சொல்லும்போது எனக்கு என்ன தென்படுதுன்னு சொன்னால், இது முழுமையாக இந்த நாட்டில் உள்ள தொழிற்சங்க சட்டம் மீறப்பட்டிருக்கு. தொழிற்சங்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது நாட்டில். அப்போ ஸ்டாஃப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். So when we can meet and discuss, sort it out. Otherwise this Pitratmala, also Pitratmala only sublease, no? So Agarapatha plantation is answerable. They have subleased this property to all, right? Earlier also there was a problem came during Mr. Butsami time and we have sorted out. So how are we going to overcome this issue? ஹியூமன் வயலேஷன். So, Mr. Beers, you tell me, if anyone can come from the company, we also can come and discuss and we can sort it out. So, you fix me a date, any date, then we are there. Right, on the 12th, I have given the date of the 12th. Whether you are able to come to the 12th, Aputale, Totlagale? Oh, I see. Right. Right. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த 1000 ரூபாய் சம்பளம் சம்பந்தப்பட்ட விடயம் மேலும் மார்ச் 4 ஏப்ரல் 1 தேதி குறிப்பிட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நான் கேட்கிறேன், சம்பள நிர்ணய சபை மூலமாக இந்த 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட போது, அதாவது 2021 மார்ச் 5 வர்த்தக மாநில வெளியிட்டது 1000 ரூபாய், இன்னைக்கு கிட்ட 1 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை செலவு கேட்ட வகையில் தான் சம்பள நிர்ணய சபையில் 1000 ரூபாய் நிர்ணயிச்சாங்க. இன்னைக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அன்னைக்கு இருந்த சீனி விலை, அன்னைக்கு இருந்த மாவிலை, அன்னைக்கு இருந்த அரிசி விலை, அன்னைக்கு இருந்த ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாம் இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு தாற்பயம் இருக்குது, ஒரு கடமை ஒன்று இருக்குது. உடனடியாக தொழில் அமைச்சு மீண்டும் சம்பள நிர்ணய சபையை கூட்டி இன்றைக்குடைய வாழ்க்கை செலவு கேட்ட வகையில் 1 நாள் சம்பளம் 2500 ரூபாய் ஆகணும். அதான் உண்மை. அவங்க 2500 ரூபாய் கொடுக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவுன்னு கம்பெனிக்கு ஏனைய வந்துக்கெல்லாம் சரிங்க தானே, மின்சார சபைக்கு சரிங்க, அங்கே துறைமுகத்துக்கு சரிங்க, ஏனைய அரசாங்க உத்தியோகம் சரிங்க. அப்போ இந்த மக்கள், இந்த நாட்டு பிரஜைகள், இவங்களும் இங்கே விற்கிற விலைவாசிக்கு தான் வாங்கி வாழ்கிறாங்க. அப்போ அன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னே இருந்த கூட்ட சம்பளத்துக்கே வழக்கு. இப்போ அது இன்னும் வழக்கு தள்ளி தள்ளி போகும்போது எப்போ முடிவு யாருக்கும் தெரியாது. அப்படி போகும்போது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யார் பொறுப்பு கூறுவது? உழைச்சி வாழும் மக்கள் சும்மா வீட்டில் தான் 5000 ரூபாய், சும்மா வீட்டில் உள்ள கொண்டு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ இந்த உழைச்சி வாழ்கிற மக்களுக்கு இந்த நாட்டுடைய விலைவாசி கேட்ட வகையில் உடனே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு தான் அமைச்சரமாக இருக்காங்க, அதுக்கு தான் பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்டில் தொழில் அமைச்சர், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர், நீதி அமைச்சர் இவங்களாம் சேர்ந்து இதுக்கு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். இந்த வழக்கு இப்படியான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, இன்றைக்கி வாழ்வாதாரம் மாற்றப்பட்டிருக்குது. ஆக இதை முடிவு கொண்டு செயற்பட விட்டு அதை காரணம் காட்டி அப்படியே தள்ளிக்கிட்டு போனான்னு சொன்னால், இன்னைக்கு இதுதான் நல்லோம் அப்படின்னு சொல்லி தோட்ட கம்பெனியில் என்ன செய்து குளம்புல குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரிக்க நம்ம மக்களை வஞ்சிக்கிட்டு போகிறாங்க. இதான் நடக்குது. இன்றைக்கி மலை பூரா பிரச்சனை, அனைத்து தொழிலாளர்கள் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மலை மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கணும், அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை நேசித்த மக்கள், மலையக மக்கள், விடுதலை பிள்ளைகள் காலத்தில் கூட நம்ம மக்கள் ஆயுதேந்த மக்கள் விடுதலை முன்னாடி ஜேபி இருந்த காலத்தில் கூட நம்ம மக்கள் ஆயுதம் இருந்தன. இந்த நாட்டை நேசித்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பு சுமந்து வாழ்ந்த மக்கள் அன்னைக்கு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் அரசாங்கம் மௌனம் காக்கியது? ஏதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலை? இதை தான் நாங்கள் கேட்குறோம். இது தொடர்ந்து எங்கள் மக்கள், எங்கள் சமூகம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறத எங்களுக்கு ஜீரணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த மக்கள்லாம் சேர்ந்து திரும்ப கொய்த்து எழுதாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் இன்னொரு பிரச்சனை உருவாகும். நாங்கள் அதுக்கு இஷ்டம் இல்லை. ஆக உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், பொறுப்பான அரசாங்கம் இதில் சம்மந்தப்படுத்தி நடைமுறை சாத்தியப்படக்கூடிய விஷயத்தை செய்யணும். நடைமுறையில் எது சாத்தியம்னு சொல்லி அதை செய்யணும். 1000 ரூபாய் கதையை சொல்லி எங்களை மக்களை மடையன் ஆக்கிட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பொருளாதாரத்தை பின்னடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு கல்வியில் மலையகம் செழிப்பாக இருக்குது. மறந்துடுறாங்க, யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதி, அக்கரபத்த தோட்டத்தில் தோட்ட தொழிலாட்டு மகன், இன்னைக்கு வந்தாரமுள்ள மட்டக்களப்பு பல்கலைக்கழகமாக இருக்கலாம்,
பேராதரிய பல்கலைக்கழகம் இருக்கலாம், கொழும்பு பல்கலைக்கழகம் இருக்கலாம், விரிவுரையாளர்கள் வந்து தோட்ட தொழிலாளர் பிள்ளைகள் இன்னைக்கு ஆக இன்னைக்கு வளையத்தை தோட்டத்தோட பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கல்வியில் முன்னுக்கு வந்து பெரிய பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய வகைக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் கல்வியில். ஆனால் பொருளாதாரத்தில் இந்த மண்ணை நேசிக்கிற மக்கள் மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் மக்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதனால் நாங்கள் வேறு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரித்து வைக்கின்றேன்.